இப்போ இங்கே ஜீவனுக்கு உணர்வு வருகிற நிலை. இதோட வந்து இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் யார் இந்த இவர் வந்து கேட்டார், என்ன கேட்டார்னா, இதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் உணர்வு வர்றதுக்குள்ள எந்திரிச்சுறது தான் அதனுடைய அடுத்து வராமலே போகிறது, கிடைக்காமலே போகிறது. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டது, பயிற்சி நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே பாதத்திலிருந்து அப்படியே ஒரு மரத்து போன நிலை எனக்கு வருதுன்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு ஒன்று காலை மாற்றி போட்டுறோம், இல்லாட்டி ரிலாக்ஸ் ஆகி எந்திரிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், சித்தர் பெருமக்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நீ இறந்ததன் பின்பு உனக்கு உயிர் வர வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ இறந்ததன் பின்பு உனக்கு உயிர் வர வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. இறந்ததன் பின்பு உயிர் வர வேண்டும்னா, மரத்து போதல் இறத்தலுக்கு சமம் இல்லையா? என்னடா செத்தமை மாதிரி கிடக்கிற, ஒரு சொரணையும் இல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. மரத்து போதல் இறத்தலுக்கு சமம். இப்போ ஒரு பாதத்திலிருந்து எனக்கு ஸ்மரணை இல்லாமல் அப்படியே மரத்து போகுது, ஏறுது, இடுப்பு வரையும் போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, முடியாமல் கால்களை மாற்றி போடுறாரு, இல்லாட்டி எழுந்துடுறாரு. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், அது அப்படியே மேலே ஏறி, இடுப்பிலிருந்து அப்படியே மேலே ஏறி, அது நெஞ்சு மார்புக்கு போய், கழுத்துக்கு போய், அப்படியே தலைக்கு போய், உச்சிக்கு போய், நீங்களே இல்லை, அதாவது டோட்டலாக அப்படி ஒரு பர்சன், அந்த மாதிரியான ஒரு ஆளே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்து, ஒரு 5 நிமிடத்திற்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாமல் நிசப்தமாகி, அதன் பிறகு ஒரு மூச்சு இல்லாமல் போய் ஒரு உணர்வு வரும், அதுதான் சாமி உயிர் என்று சொல்கிறார். உணர்வை தான் சாமி என்ன சொல்கிறாரு, உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது வந்து எதிர்காலம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம அதை ஃபீல் பண்ணணும்னா அது எதிர்காலம். இப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது, ஆனால் முடியாத அந்த சூழ்நிலை, அது நீங்கள் அடுத்து தொடர முடியாமல், அது ஒன்று இருக்குது. ஆமாம், இருந்தாலும் இந்த உடல் ஒத்துழைக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுல்ல இல்லையா? ஏன்னா இப்போ ஞானம்தான் உயர்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் எல்லோரும் உள்ளே வரமாட்டாங்கல்ல. அது மாதிரி தான் இந்த இதுவும் அவருக்கு தெரியுது, பட் ஆனால் அதை கடக்க முடியலை. இதுதான் நமக்கு உணர்வு நிலையை தர்றது. எப்பொழுதுமே தவத்தில் உடல் ரீதியான ஒரு மாற்றம் தவம் செய்யும் பொழுது, நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அதிலிருந்து நாம விடுபட்டால் அது மறுபடியும் நம்பர் 1லேருந்து தான் ஆரம்பிக்கும், நம்பர் 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த கட்டத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா அது மிக சுலபமாக மாறிடும். அது அந்த மரத்து போறலை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பின் அது ஈஸியாக மாறிடும். அப்புறம் ஒரு 3 தடவை தான் அது நடக்கும் உங்களுக்கு சம்பவம். அதன் பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உணர்வு எங்கே வர ஆரம்பிச்சிடும், மேலேருந்து வர ஆரம்பிச்சிடும். கீழே மரத்தலே இருக்காது உங்களுக்கு, கீழே மரத்தலே இருக்காது. ஒரு தடவை உங்களுக்கு அனுபவப்படுத்தி காட்டுவதற்காக மாத்திரம்தான் அந்த நிகழ்வு நடக்குது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் இல்லையா? ஒரு தடவை உங்களுக்கு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அனுபவப்படுத்தி காட்டுவதற்கு தான் அந்த நிகழ்வு இருக்கு. நம்ம வித்தை கொடுக்குறோம், காதில் ஊதி விடுறோம்ல, இப்படித்தான் இருக்குன்றதுக்காகத்தான் ஊதி விடுறோம். ஆனால் சாமி என்ன சொல்கிறாரு, அது ஏற்கனவே உனக்குள்ளே இருக்கிறது தான், ஞாபகப்படுத்தி விடுறேன்றார். அதை ஒரு தடவை செஞ்சு காட்டிட்டா நீ ரொம்ப எளிமையாக நீ செஞ்சு முன்னேறிக்கிறவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி அந்த நிலையை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து போகணும். அதன் பின் உணர்வு வரும், அதை வந்து உயிர்ன்றாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க, இறந்து பின் உயிர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தூங்காமல் தூங்கி சுகம்னு சொன்னீங்கல்ல, அதுவும் இதோட சேரும். இது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, எவ்வளோ விஷயங்கள் இது மாதிரி இருக்கோ அது எல்லாமே இதோடு சேரக்கூடியது தான். அதற்கு முதல்ல நம்ம ஜபத்தில் தூங்காமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நிஷ்டை செய்யும் போதும் சரி, ஜபம் செய்யும் போதும் சரி, தூங்க ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னா யோசிக்கவே செய்யாதீங்க. டக்குன்னு கண்ணை கண்ணெல்லாம் தளர்த்திட்டு முகத்தை தொடச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், ஆமாம் நேராக உட்காந்துடணும். எங்கே நம்ம இது செஞ்சோம்னா யாரும் தப்பாக நினச்சிருவாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கே போகாங்க. தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம தான் பாடுபடுறோம், நம்ம தான் பாடுபடுறோம், சரியாக பாடுபட்டுட்டு போவோம்னு சொல்லுவார். வேற ஒன்றும் இல்லை, மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நம்ம பயிற்சி முறையை மாற்றியோ இல்லை தவறாக செய்தோ ஏதாவது பலன் கிடைக்க போதா, இல்லை ஒருவேளை தூக்கம் வந்ததுன்னா டக்குன்னு அதை களைச்சி விட்டுட்டு நல்லா நேராக உட்காந்து ஒரு 2 தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும், தூக்கமே வராது, ஈஸியாக மாறிடும். அதனால் நாம் எதிர்காலத்திற்கு போவது தான் நம்மளுடைய நோக்கம் முயற்சி. ஏன் இருக்கு, இருக்கும். சித்த வித்யார்த்திகளுக்கு எப்பவுமே உஷ்ணம் குறையாது.
ஆமாம், குறையாது குறையாது குறையாது. அவர் சொன்னா, நீங்கள் வந்து எதை தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த ஐஸ் கட்டியை கையில் வச்சுட்டா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி கை மரத்து போகிற மாதிரி ஆகிடும். அது வந்து கெடுதி இல்லை, இது வந்து சூடு, சுத்த சூடு. இது வந்து நன்மை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சாமி சொல்கிறாருல்ல, உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் இரண்டு நிலை உண்டு, இரண்டு தன்மை உண்டு, அதை பகுத்து பார்த்தாலே போதும் நமக்கு ஞானம் வந்துடும் சொல்லி சொல்கிறார். பட் அதை பகுத்து பார்க்குறதுக்கு நம்ம முயற்சி செய்ய மாட்டோம், அதற்கான நேரத்தை நம்ம ஒதுக்க மாட்டோம்ன்றதுனால தான் ஒரு பயிற்சி முறையாக எல்லா சித்தர்களும் இது ஒரு பயிற்சி முறையாக கொண்டு வந்தாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் சொல்கிறது வேற. ஆமாம், குறையாது. எப்படி குறையும், எப்படி சூடு குறையும், எப்படி சூரிய, நீங்கள் செய்கிறதே அக்னி பயிற்சி, எப்படி சூடு குறையுன்றேன். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மரத்து போ, அதாவது இறந்து போயிட்டால், அதாவது சாதாரண மனித நிலையில் இருந்து பார்த்தா இறந்துட்டானா அவனுக்கு உடம்புல சூடு இருக்காது, மரத்து போகும், விரைச்சி போகும். என்னம்மா, என்ன மரத்து போகும், விரைச்சி போகும், அது சாதாரண நிலையிலிருந்து. இது நம்ம வந்து நம்ம நிலை வந்து ஞானத்துக்கான நிலை, முக்திக்கான நிலை. நம்ம ஒரு பயிற்சி நிலையில இருந்து செய்கிறோம்னும் பொழுது நமக்கு சூடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சூடு இருந்தால் மாதிரி அந்த சூடு தானே உங்களுக்கு மரத்து போகவே வைக்கிது. இப்போ அவர் 40 நிமிஷம் பயிற்சி செய்து 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 சுழுமுனையில் அக்கினியை கொழுந்து விட்டு எரிய செய்கிறாரு. எரியும் பொழுது அதுதானே கீழே என்ன செய்யுது, அந்த மரத்தை நிலையை தூண்டி விடுது. அதுதான் கொண்டு வருது, கொண்டு வந்து மெல்ல 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 மேலே எடுத்துகிட்டு வருது. அது உடனே வரக்கூடியது இல்லை, அது கொஞ்சம் நாள் ஆகும். இடு கால் ரெண்டும் மரத்து போகும், அப்புறம் இடுப்பு வரையும் மரத்து போகும், அதுக்கப்புறம் வயிறு வரையும் மரத்து போகும், நெஞ்சு வரையும் மரத்து போகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் கழுத்து, அப்புறம் தலைப்பகுதி வரும்பொழுது, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு புள்ளியில் மற்றொரு புள்ளியை, ஒரு காந்தத்தையும் ஒரு காந்தத்தையும் சேர்க்க முடியுமா? ஆனால் நம்மளுடைய பயிற்சியாக தான் ஒரு இரும்போட ஒரு காந்தத்தை சேர்க்கலாம், சேர்க்கக்கூட வேணாம், நீங்கள் பக்கத்தில் வச்சாலே அது ஈர்த்துக்கும். ஆனால் சாமியினுடைய பயிற்சி எப்படின்னா, ரெண்டு சமமான எதிர்வினையில் நம்மளை இயங்க வச்சுருக்கார். இங்கிட்டும் ஒரு 1000 வால்ஸ் இருக்குது, இங்கிட்டும் 1000 வால்ஸ் இருக்குது. அதாவது காந்த நிலையில் உள்ள மின்காந்த அதிர்வலைகளை ஒன்றாக நம்ம சேர்க்குறோம். சேர்க்கும் பொழுது ரெண்டு ஃபோர்ஸுமே நம்மளை என்ன தள்ளுது, வெளியில் தள்ளுது. ஆனால் இடையில நல்ல பவர்ஃபுல்லான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. சரியா, இப்போ இதை சமநிலைப்படுத்துவதற்கு தான் நம்ம இந்த நிஷ்டை பேசலாம், அதுக்கு தான் பண்ணுறோம். இதை சமநிலை ஒரு புள்ளியில் உட்கார வைப்பதற்கு தான் நம்ம இந்த பயிற்சியை செய்கிறோம். அப்படி போய் உட்காரும் பொழுது இதனுடைய அழுத்தம் வந்து நமக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணோம், பிரகாசத்தை உண்டு பண்ணும். அது பல விஷயங்களை கொடுக்கும், தெறிக்கும், வெடிக்கும், தூக்கி எறியும், பறக்கும் சில நேரங்களில். என்ன எல்லாமே சொல்லுவாங்கள்ல, இந்த அணு ஆட்டம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்கள்ல, இந்த இப்போ கூட குண்டு போடுறானே, எத்தனையோ கிலோமீட்டர் ஒரு குண்டு போட்டேன்னா எத்தனை கிலோமீட்டர் காலின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்கல்ல, சொல்லுவாங்கள்ல. அப்போது அதனுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்குது, வெடிச்சுதறல்னு சொல்லுது. ஒரு சின்னது தான், ஆனால் 1000 கிலோமீட்டருக்கு மேலே நான் உன்னை காலி பண்ணிடுவேன்னு ஒருத்தனால சொல்ல முடியுதுன்னா, அதனுடைய அந்த மேக்னெட்டிக் பவரு, அதனுடைய தன்மை, அதனுடைய அழுத்தம் எவ்வளவு வீரியமாக இருக்கும், அந்த வீரியத்தன்மையை நம்ம சுழுமுனையில் வச்சுருக்கோம். சாமி அதான் சொல்கிறார், நம்மளுடைய ஆற்றல் பூரா எங்கே இருக்குன்னா சுழுமுனையில் இருக்குது. நம்ம பயிற்சி செய்து, இது ஒரு காந்தம், அது ஏற்கனவே இருக்கக்கூடிய காந்தம். சரியா, ரெண்டு மின் கதிர் அலைகளையும் நாம் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் சேர்க்கணும். அது சேர்க்க விடாது, நம்மளை வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்குது, பல வினைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொரு வினையும் சரி பண்ணி போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுது, திரும்ப ஒரு படி நம்ம என்ன ஆயிடுறோம், கீழே இறங்கி வந்துடுறோம். அப்போ மரத்து போகணும்னு சொல்லி கீழே இறங்கி வந்துடுறார், திரும்ப பஸ்ஸில் இருந்து போகிறார். அதை திரும்ப அவர் என்ன செய்யணும், முயற்சி பண்ணி திரும்ப கொண்டு வரணும். கொண்டு வந்து பக்கத்தில் போய் அது உடனே சேராது, அது எவ்வளோ டைம் எடுத்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருவோம். ஏதோ ஒன்று நமக்கு உள்ளே கிடச்சிரும், கிடச்சோன்னா அந்த பாயிண்ட்டை பிடிச்சி உட்காந்துக்குவோம், இதுதான் சரியானதுன்னு பிடிச்சி உட்காந்துக்குவோம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருப்பார். அப்போ நமக்கு அழுத்தம் ஜாஸ்தியாகும். அப்போ தான் சித்தர்கள் சொன்ன எல்லா நிகழ்வும் நடக்கும். தேகம் வெடிக்கும், தோளுரியும், முடி கலண்டு போகும், எல்லாம் புதுப்பிக்கும்னு இருக்காங்க. புதுப்பிக்குன்னா அப்படி பல்லு கூட கொட்டிடும். இல்லை, இதெல்லாம் உண்மைமா, பல்லு கூட கொட்டிடும், எல்லா நிகழ்வுமே நடக்கும். நீ புதிதாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாமி அதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்காலத்தில் இருக்கும் பொழுது, அதாவது ஜீவனுக்கு உணர்வு வரும் பொழுதே நீ
உண்மையான உயிரோடு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நீ இருக்கிறது உயிரற்ற நிலை. ஏன்னா இதை தான் என்ன சொல்லிட்டாரு, இறந்த காலம் சொல்லிட்டாரு. அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய இறந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இதில் எந்த பயனும் கிடையாது, ஆனால் நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்போது அந்த உணர்வுக்கு, அந்த ஜீவனுக்கு உணர்வு வரக்கூடிய நிலை தான் உயிர்ப்பான நிலை. அந்த உயிர் தான் மெய்யான உயிர், மெய் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம நிச்சயில் எதிர்காலத்துக்கு போகக்கூடிய பயிற்சியை செய்யணும். ரெண்டு காந்த துருவங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு பயிற்சியை செய்யணும். அதுக்கு நம்ம ஆடாமல் அசையாமல் இருந்து பழகணும். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக லயம் செஞ்சு பழகணும். இந்த லயம் வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோக நித்திரை செஞ்சு பழகணும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ள பாட்டு பாட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர் பயிற்சியாக வீட்டில் வச்சுருக்கீங்களான்னு தெரியாது. அது ஆனால் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது பயிற்சி நிலைக்கு கொண்டு வரணும். சரியா? வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா?